நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்தியன் கோஸ்ட் கார்டு ரெக்ரூட்மெண்ட் 2020 இருந்து ஒரு புதிய வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்தியன் கடலோர காவல் படையிலேருந்து ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, மத்திய அரசு வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க, ரெகுலர் பேசிஸ் ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 300 போஸ்டுக்கான வேகன்சி வந்து அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா, அதாவது இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுற மாதிரி ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறக்கான ப்ரொசீஜரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணி தெரிஞ்சிக்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு. இந்த வேலை வாய்ப்புனா போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஏஜ் லிமிட் எவ்வளோ, சேலரி டீட்டெயில் எவ்வளோ, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ, அப்ளை பண்ணுற டேட் எப்போ, எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு உள்ள டீட்டெயிலாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட எல்லா நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மொபைல் போயிருக்கும். இப்போ நான் போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா நாவிக் யாண்ட்ரிக் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஜென்ரல் டியூட்டி மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட ஒர்க்குக்கான போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. வேகன்சி காலியிடங்கள் பார்த்தீங்கன்னா 300 போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் இல்லைனா 12th பாஸ் இல்லைன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 22 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 18 இருந்து 22 வயசுக்குள்ள இருக்காங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூடி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி டிடி பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 21,000 ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க பெர் மந்த் ஒரு ஆளுக்கு. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஆன்லைன் எக்ஸாமினேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க, நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட் பார்த்தீங்கன்னா 250 ரூபா கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட், அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 8/9/2022 செப்டம்பர்லேருந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/9/2022 செப்டம்பர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மட்டும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா கிளியர் பண்ணிக்கலாம்.